Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆனா நம்ம பையன்கிட்ட அந்த குணம் இல்ல. அவன் நிறைய மாறிட்டான். எல்லாரையும் சமமா பாக்குற இடத்துக்கு அவன் வந்துட்டான். அதனாலதான் சொல்றேன், வித்யா தான் அவனுக்கு ஏத்த பொண்ணு. சரி, நீங்க அப்படியே இருங்க. ஆனா நான் என்னோட ஸ்டாண்டர்டை விட்டு எப்பவும் இறங்கி வரமாட்டேன். பையன் கூட இறங்கி வரமாட்டான். நீங்க என்ன பண்ணாலும் சஞ்சய்க்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் நடக்காது. இதுக்கு மேல இந்த பிரச்சனைய பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ கான்பரன்ஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். விஜய் வாடா. வேதா, இது சஞ்சயோட வாழ்க்கை. அவனே பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவனை கம்பல் பண்ணி நீங்க நினைச்சத சாதிச்சிருவீங்களா? அவ முடிவை மாத்திப்பான். சான்ஸே இல்ல. டேய், எங்கடா அவன்? இன்னுமா வரல? சஞ்சய், வா. சஞ்சய், உங்க அப்பா உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அது என்னன்னு கேட்டு உன்னோட முடிவு என்னன்னு தெளிவா சொல்லிடு. சஞ்சய், உன் அம்மா உனக்கு உன்னோட பிசினஸ்க்கு கம்ஃபர்டான ஒரு பொண்ணை பாத்துருக்க. அவ கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா சேர்ந்து வாழ முடியாது, அது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் நம்ம குடும்பத்தோட வளர்ச்சிக்கு உதவன மாணிக்கம் அவன் பொண்ணு வித்யாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு, மத்ததுல நான் பார்த்து. பிரீத்தி கூட உன்னால ஒரு நாள் கூட வாழ முடியாத, அத நான் சத்தியம் படி சொல்லு. நீங்க சொல்ற அந்த வித்யா கூட எல்லாம் அவனால ஒரு நாள் கூட வாழ முடியாது. அவன் மனசாட்சிக்கே தெரியும். நீ சொல்ல போற பதில் உன் வாழ்க்கை மட்டும் இல்ல சஞ்சய், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. அதுல என் நட்புக்கான மரியாதை அடங்கியிருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. போதும் போதும், இப்படி சென்டிமெண்டா பேசி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி அவனை மாத்த ட்ரை பண்றீங்கல்ல. ஆனா நான் தான் என்னமோ சஞ்சய் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறீங்க. இப்போ உன அதத்தான் சொல்றேன். இதான் அவனை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. அப்பா, Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.